இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், கடகராசியில் ஏற்கனவே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்க இப்போது மிதுன ராசியில் உள்ள சுக்கிரன் இணைகிறார். இந்த சுக்கிரன் பெயர்ச்சியால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி. சுக்கிரன் களத்திரக்காரகன், காதல் நாயகன். சுக்கிரன் ரிஷபம் துலாம் ஆகிய ராசிகளில் ஆட்சி பெறுகிறார். மீன ராசியில் உச்சம் பெறும் சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம் பெறுகிறார். ஒருவரின் இல்லத்தில் தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. மேலும் இந்த சுக்கிர பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு சுகபோகங்களை அள்ளித்தரும், சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த சுக்கிர பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன் நடக்கும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மேச ராசிக்காரர்களே, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். சிலர் வீடுகளை பராமரிப்பு செய்வீர்கள், வண்டி வாகனம் போன்றவற்றை வாங்குவீர்கள். மேலும் பழைய வாகனங்களை வாங்கும் போது மட்டும் கவனமாக வாங்க வேண்டும், இல்லையெனில் செலவு இழுத்துவிட்டுவிடும். உங்களின் நிதிநிலை சிறப்பாக இருப்பதோடு குடும்ப வாழ்க்கையில் துணையுடன் உங்கள் அன்யூன்யமும் சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை மொச்சை சமைத்து சாப்பிடலாம். மேலும் அம்மன் கோவிலுக்கு மல்லிகை முல்லை போன்ற வெள்ளை நிற மலர்களை வாங்கி கொடுக்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் ராசி நாயகன் சுக்கிரன் தன வாக்கு ஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடமான அமைச்சு ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதனால் உங்களின் பேச்சு திறமையும் அழகியலும் அதிகரிக்கும், உங்கள் நட்பு வட்டம் அதிகரிக்கும். உடல்நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம், எனவே மருத்துவரிடம் சென்று உடல்நலத்தை பரிசோதனை செய்து கொள்வது நன்மையை தரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மேலும் புதிய மாற்றங்கள் ஏற்படும் காலகட்டமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தயாரை விளக்கேற்றி வழிபடலாம். மிதுன ராசிக்காரர்களே, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2வது இடத்தில் சந்திரிக்க போகிறார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். மேலும் கணவன் மனைவிக்கு இடையே காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். தனஸ்தானமான சுக்கிரனால் பண வருவாய் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். மேலும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் காலமாக இருக்கிறது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியமாகும். தியானம், யோகா, உடற்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கடகராசிக்காரர்களே, காதல் நாயகன் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசியில் செவ்வாயுடன் குடியேறப் போகிறார். இதனால் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதால் சுப செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். தங்க நகைகள் வாங்கலாம். பயணங்களால் நன்மை உண்டாகும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும். அதாவது எண்ணெயில் பொரித்த மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களே, சுக்கிரன் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் குடியேறுவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். 12ஆம் இட சுக்கிரனால் ஆடம்பர செலவு ஏற்படும். மேலும் வாழ்க்கை துணையுடன் அன்யூன்யம் அதிகரிக்கும். திடீர் பண வரவு சிலருக்கு உற்சாகத்தை தரும். பணம் வரும்போது பத்திரப்படுத்துங்கள், தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். மேலும் வெளிநாடுகளிலிருந்து நல்ல செய்திகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களே, லாபஸ்தானமான 11வது வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது அற்புதமான இடமாக இருக்கிறது. இதனால் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும், பண வருவாய் அதிகரிக்கும். மேலும் வீடு, நிலம் வகையில் ஆதாயம் கிடைக்கும். அரசனுக்கு இணையான வாழ்க்கை கிடைக்கும் காலமாக இருக்கிறது. வாகன வசதி மேம்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மேலும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். கண் கோளாறுகள் போன்றவை நோய்கள் வரலாம். மேலும் மருத்துவ பரிசோதனை செய்வது நன்மையை தரும். துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் ராசி நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10வது இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய பதவிகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் வார்த்தைகளில் கவனம் தேவை. உயரதிகாரிகளிடம் அமைதியாக நிதானமாக பேச வேண்டும். மேலும் குடும்பத்தில் சின்ன சின்ன ஊழல் ஏற்படலாம், அதனால் அதனை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பயணங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். மேலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாகவே பணியிடத்தில் சக பயணம் அனுசரித்து செல்ல வேண்டும். வீண் விவாதங்களை தவிர்த்து பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். விருச்சகராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பாக்கியங்கள் நிறைந்த காலமாக அமைந்துள்ளது. இதனால் வீட்டில் மனைவியின் அன்பான ஆதரவு கிடைக்கும். காதலி நண்பர்கள் உறவினருடன் உற்சாகமாக இருக்கும் காலமாக இருக்கிறது. மேலும் காதலிப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் குதூகலமாக அமையும். பண வருமானம் அதிகரிக்கும். நிதி நெருக்கடிகள் நீங்கும். மேலும் மாணவர்களுக்கு இது நல்ல காலகட்டமாக இருக்கிறது. பொதுவாகவே மாணவர்கள் கல்வியில் முழு ஈடுபாடுடன் படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் மறைவதால் விலை உயர்ந்த பொருட்கள், பணம் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 8இல் செவ்வாய் உள்ளதால் வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும்.
பொதுவாகவே வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். மேலும் வீட்டில் மனைவியின் உடல்நலத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் இருவருமே கவனமாக இருந்தால் பாதிப்பை தவிர்க்கலாம். இல்லாவிட்டால் மருந்து செலவுகள் ஏற்படும் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். செலவு வருதே என்று கவலை வேண்டாம். திடீர் பண வருமானம் வரும், உடல் சோர்வு இருக்கும், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். எனவே சற்று கவனமாக இருப்பது அவசியமாகும். மகர ராசிக்காரர்களே, காதல் நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் அமரப்போகிறார். இதனால் கலஸ்தர ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையுடனான காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். சிலருக்கு காதல் கணிந்து திருமணத்தில் முடியவும் வாய்ப்புள்ளது. வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வுகள் ஏற்படும். மேலும் இளம் பெண்களும் ஆண்களும் எதிர்பாராதவர்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பங்கம் ஏற்பட்டுவிடும். தொழில் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிறிய அளவில் உடல் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உடனே மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இதனால் நன்மை உண்டாகும். கும்பராசிக்காரர்களே, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் மறைவதால் உங்கள் உடல் நலனையும் பாக்கெட்டில் உள்ள பணத்தையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். வேலை பார்க்கும் இடத்தில் கடும் உழைப்பை கொடுக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மேலும் வீட்டில் வாழ்க்கை துணையினால் சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படும். ஊழல் முடிந்து கூடல் ஏற்படும். மேலும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். இதனால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். மேலும் மாலை நேரத்தில் அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். இதனால் நன்மை உண்டாகும். மீனராசிக்காரர்களே, காதல் நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் சஞ்சரிப்பதால் பண வருமானம் அதிகரிக்கும். வீட்டில் மனைவி குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் அதிகரிக்கும். காதலும் கற்பனை வளமும் அழகு உணர்ச்சியும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் காதல் நினைவுகள் அதிகரிக்கும். மேலும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சுப செய்திகள் தேடி வரும். மேலும் இதுவரை நல்ல வேலை கிடைக்காமல் சோர்ந்து போயிருந்தவர்களுக்கு மனதுக்கு பிடித்த வகையில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், ஊடகம் பத்திரிகை போன்ற துறையில் இருப்பவர்கள், கலைஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இது வசந்த காலமாக இருக்கிறது. கலைத்துறையினர் இதுவரை இல்லாத நல்ல திருப்பங்களை காண்பீர்கள். மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில் செவ்வாயுடன் குடியேறிய காதல் நாயகன் சுக்கிரனால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். மேலும் அதிர்ஷ்டமான 7 ராசிகள் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி மற்றும் மீன ராசிக்காரர்கள், இவர்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய 4 ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள், இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். மேலும் வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். பொதுவாகவே பண பரிவர்த்தின் போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகும். மேலும் வீண் விவாதங்களை தவிர்த்து பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.